தோழர்களே, இந்த மக்களவை தேசிய இனங்களின் அவையாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகளே இரண்டு விஷயங்கள் அதை நாம் படித்தவுடன் அல்லது கேட்டவுடனே இங்கே முன் வருகின்றன. முதலாவதாக இந்த மக்களவை உருவாக்கப்படுவதற்கு காரணமான அரசியல் நிர்ணய சபை எப்படி உருவானது என்ற ஒரு விஷயம் இங்கே நம் முன்னால் வருகிறது. இரண்டாவதாக தேசிய இனங்களை பற்றிய நமது வரையறை என்பதும் இங்கே முன்வருகிறது. அன்பு தோழர் பொழிலின் அவர்கள் கூட தேசிய இனங்களை பற்றியெல்லாம் இங்கே விளக்கி சென்றார். இது உண்மையிலே ஒரு சிக்கலான பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. முதலாவதாக இங்கே அரசியல் நிர்ணய சபை, உலகத்தில் எந்த அரசியல் நிர்ணய சபையும் இப்படி உருவாக்கப்பட்ட வரலாறே கிடையாது. சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு அதற்கு பிறகு சுதந்திரம் வாங்கியதற்கு பிறகு இந்த அரசியல் நிர்ணய சபை உருவாக்குவதற்கான ஒரு தேர்தல் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். அப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அவையின் சார்பாகத்தான் இங்கே ஒரு அரசியல் நிர்ணய சபை இங்கே உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். பல நாடுகளிலே, ஏன் அனைத்து நாடுகளிலுமே அப்படித்தான் நடைபெற்றிருக்கிறது. சமீபத்தில் கூட நேபாளிலே அப்படித்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசியல் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கான ஒரு தேர்தல் நடைபெற்று அதில் மக்களுக்கான ஜனநாயகபூர்வமான பங்களிப்பு இருந்து அவருடைய கருத்துக்கள் எல்லாம் உள்வாங்கப்பட்டு ஒரு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்தியாவிலே முற்று முழுதாக ஒரு விதமான அடக்குமுறை வடிவத்திலே தான் இங்கே உருவாக்கப்பட்டது. இந்த அரசியலமைப்பு வரைவு சட்டத்தை உருவாக்கிய டிடிகே கிருஷ்ணமாச்சாரியா, டாக்டர் அம்பேத்கர் உள்ளிட்ட யாருமே நேரடியாக சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அதில் கலந்து கொண்ட ஒரே ஒரு ஆர் ராஜேந்திர பிரசாத். அவரை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் முதல் ஜனாதிபதியாக வந்த பிறகு அந்த ஜனாதிபதி மாளிகையிலே குரங்குகள்லாம் அதிகமாக தொல்லை கொடுக்கின்ற காரணத்தினால் காவல்துறையினர் அங்கிருக்கிற பாதுகாவலர்கள்லாம் அந்த குரங்குகளை சுட வந்த சமயத்திலே சுடக்கூடாது, இதெல்லாம் அனுமனுடைய அடுத்த பிறவிகள், இவர்கள்லாம் சுடுவது இந்து மதத்திற்கே கேடு விளைவிக்கும் என்று கூறிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான சிந்தனையாளர் அவர்தான். அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வரைவு குழுவின் தலைவர். இதனால்தான் அம்பேத்கர் இங்கே பல சட்டங்களில், இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கின்ற சில பல முற்போக்கு, இன்னும் கூட இருக்கின்ற சில முற்போக்கு குழுவுக்கு மிக முக்கியமான காரணமாக விளங்கியவர் டாக்டர் அம்பேத்கர். குறிப்பாக இங்கே இருக்கிற தொழிலாளர் நலச்சட்டங்கள் எல்லாம் அங்கே அதை கட்டாயமாக வலியுறுத்தி இங்கே உருவாக்கியவர். அவர் கூட கடைசி காலத்தில், எனது நிர்பந்தத்தில் நான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் கலந்து கொண்டேன், எனவே இதெல்லாம் தூக்கி எறிய வேண்டும், கொளுத்துவதிலே யாராவது முன்வந்தால் நான் முன்னணி நிற்பேன் என்றெல்லாம் குறிப்பிட்டார்கள். அப்படியாப்பட்டு சட்டவிரோதமாக இந்த சுதந்திர போராட்டத்திலே இதைவிட பெரிய வேடிக்கை என்னவென்றால், ஒரு ஆங்கில புத்தகத்தில் பேர் மறந்து விட்டேன், ஒரு ஆங்கில எழுத்தாளர் எழுதியிருக்கிறார், அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அந்த சமயத்திலே காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு மட்டங்களில் நடந்த உரையாடல்கள் எல்லாம் அவர் கடித போக்குவரத்து எல்லாம் அவர் பரிசீலனை செய்கிறார். பரிசீலனை செய்து விட்டு காங்கிரஸ் கட்சியில் கூட இதை பற்றிய அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பற்றிய எந்த விவாதங்களும் நடைபெறவில்லை என்பதால் மிக முக்கியமானது. அப்படி எந்த மக்களுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத, எந்தவித நேரடி தொடர்பு இல்லாதவர்களால் இங்கே உருவாக்கப்பட்டு அது இங்கே அமலாக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு அரசியல் நிர்ணய சபையின் சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மக்களவை என்பது நிச்சயமாக அது மக்கள் விரோத அமைப்பாகத்தான் இருக்க முடியும். இதே போன்று இன்னொரு பிரச்சனை, தேசிய இன பிரச்சனை. தேசிய இன பிரச்சனை பற்றி உண்மையிலே ஒரு மிக சிக்கலான பிரச்சனை. உலகத்திலேயே மிக அதிகமான தேசிய இனங்களை சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு பிரதேசம் இந்திய துணைக்கண்டம். அன்பிற்குரிய தலைவர் தோழர் துரசிங்கல் அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஹிந்தி தேசிய இனம் என்றெல்லாம் நாம் கருதி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அப்படியெல்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. நான் ஒரு முறை பீகார் மாநிலத்திலே ஆரா என்ற மாவட்டத்திலே எங்களது கட்சியினுடைய மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருந்தது, அகில இந்திய மாநாடு. அதற்கு நான் சென்றிருந்தேன். ஆரா என்பது நமது சென்னைக்கு பக்கத்திலே உள்ள திருவள்ளூர் மாவட்டம், அல்ல செங்கல்பட்டு மாவட்டம் கூட பக்கத்து மாவட்டம், பாட்னாவிற்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தினுடைய துவக்க உரையை ஒருவர் உரையாற்றினார். எங்களுக்கெல்லாம் ஹிந்தி தெரியாத காரணத்தினால் ஹிந்தி தெரிந்த ஒரு டெல்லிக்காரரை இங்கே அறிமுகப்படுத்தியிருந்தார்கள். அவர் அங்கே ஹிந்தியில் பேசுவதையெல்லாம் பல சமயங்களிலே எங்களுக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொண்டிருந்தார். இந்த வரவேற்பு உரையாற்றுவதற்காக ஒருத்தர் வந்தார், ஆரா போஜ்பூர் மாவட்டத்திலிருந்து வந்தார். அவர் ஏதோ பேசினார், நிறைய பேச முடிச்சோன்னா கொஞ்சம் இருங்க, நான் இவர் என்ன பேசினாங்கன்னா கேட்டு வரேன்ட்டு போனார். எங்களுக்கு ஒரே குழப்பம், என்ன அவர் ஹிந்தியில் தானே பேசுகிறாரு, நீ இவ்வளோ நேரம் கேட்டுத்தானே என்னென்னு கேட்டால், இல்லை இல்லை அவர் போஜ்பூரில் பேசினார், போஜ்பூரி பேசுறது ஹிந்திக்காரனுக்கே புரியல, அதுதான் முக்கியமான விஷயம். ஆனாலும் கூட
நமது அனுபவத்தோட திரசிங்கோட குறிப்பிடது போன்ற அடக்குமுறையாக அவர்களெல்லாம் ஹிந்தி பட்டியலிலே இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே போன்று பல்வேறு தேசிய இனங்கள் இருக்கின்றது. இதில் மிகச்சிறப்பான ஒரு விஷயம் என்னவென்றால், குறிப்பாக மேற்கு வடமேற்கு மாநிலங்களிலே இருக்கின்ற தேசிய இனங்கள் அவர்களுடைய குணம் என்பது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. நான் இந்த அசாமில் சில இடங்களிலே நான் பணியாற்றி இருக்கிற காரணத்தை நான் குறிப்பிடுகின்றேன். குறிப்பாக போடோ மக்களை பொறுத்தவரையிலும் அவர்கள் மரபினம் என்ற அடிப்படையில் இருந்து அதே சமயத்தில் அவர்கள் தேசிய இனமாகவும் இங்கே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான போராட்டத்திலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதேபோன்று போடோவுக்கு பக்கத்திலே அசாமியுடைய வட கிழக்கிலே இருக்கிற கர்பியாங்கா மக்களும் கூட ஒரு மரபின குழுக்கள் என்பது மட்டுமல்ல, அவர்களே ஒரு தேசிய இனமாகவும் அங்கே இருக்கிறார்கள். அதற்கான கோரிக்கைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மிக ஒரு பிரிவு ரொம்ப அடிப்படையான ஒரு அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. மரபின குழுக்களே தேசிய இனங்களாக இருக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. இதைவிட மாறி கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து மொழிவாரி தேசிய இனங்கள் நம்மை போன்ற தமிழினம் மற்ற இடங்களெல்லாம் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இது அல்லாமல் மத அடிப்படையிலான சில ரிலீஜியஸ் நேஷனலிசத்தையும் கூட நாம் இங்கே சந்திக்கலாம். ஆப்கானிஸ்தான் ஈவன் பாகிஸ்தான் பிரிந்தது கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அடிப்படையில் தான் ஆதரித்தது. அவர்கள் மொழி அடிப்படையிலான தேசியம் என்ற அடிப்படையில் தான் பாகிஸ்தான் பிரிவினையை கூட இங்கே இருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரித்தது. இப்படி பல வடிவங்களிலே இங்கே தேசிய இனங்கள் முன் வந்திருக்கின்றன. அப்பொழுது நம்முடைய தேசிய இனங்களை எப்படி வரையறுப்பது என்பதில் நிச்சயமாக சிக்கல் இருக்கிறது. தோழர் அன்பு தோழர் பொழியாளர்கள் இங்கே மிகவும் மறுத்தது குறிப்பிட்டார். கம்யூனிஸ்டுகள் இது புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார். உண்மையில்தான் எங்களுக்கு இடைவெளி இருக்கிறது என்பது நாங்கள் நிச்சயமாக மறுக்கவில்லை. ஆனால் தொடர் முயற்சியில் இங்கே இருக்கிற மாலை குழுக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும் அன்பு தோழர் பொழியாளர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஹிந்தி போராட்டம் நடைபெற்ற பொழுது வட இந்தியாவிலிருந்து அவர்களுக்கு ஆதரவு குரல் கொடுத்த ஒரே தலைவர் சார்பு ஜம்தார் என்பதை மறக்க முடியாது. எத்தனையோ தலைவர்கள் இருந்தாலும் கூட இதை உறுதியாக ஆதரித்தவர் தொலைச்சாறு மஞ்சிருந்தார். தொடர்ந்து மாலை குழுக்களில் இடைவெளி இருக்கத்தான் செய்கிறது. உங்களுக்கெல்லாம் இருக்கலாம், நீங்களாம் கூட இந்தியா என்பது ஒரு நாடு இப்பொழுதுதான் உருவாகியது, எனவே இந்திய நாடு என்பதை காட்டிலும் நாம் வேறு ஒரு கோணத்தை பார்க்கலாம் என்றெல்லாம் குறிப்பிடலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நான் உங்கள் முன்னால் பரிந்து கொள்ள விரும்புகின்றேன். நாங்கள் இந்தியாவுடைய இனத்தையே 48 நீங்கள்லாம் இந்தியாவுக்கு சுதந்திரமான 47 வாங்கியிருக்கீங்க. நான் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவன், எங்கே தனி சமஸ்தானம். நான் இந்தியாவோடு தமிழகத்தோடு சேர்ந்தே 48 புரியுங்களா. சென்னை மாநிலம் சென்னையிலே கன்னியாகுமரி மாநிலம் இங்கே தமிழகத்தை சேர்ந்ததுன்னு அதுக்கு பிறகுதான். ஏன்னா நாம் உருவாகுவதிலே பல இடைவெளி இருக்கிறது. இந்தியா என்பது கிடக்கட்டும், தமிழர் என்ற ஒரு பகுதி ஒன்றாக ஒரு அரசமைப்பு கீழ் வந்தது என்பதே மிக குறைவான பகுதி. ஒரே ஒரு காலகட்டம் ராஜராஜ சோழன் காலகட்டம், அப்பொழுது கூட தமிழர்கள் மட்டும் இந்த சோழ சாம்ராஜ்யம் கீழே இருக்கவில்லை. அங்கே கங்கை இருந்தது, கடாரம் இருந்தது, எல்லாரும் தான். கம்போடியக்காரன் போது கூட இங்கே இருந்தான். அப்போ கூட தமிழர் மட்டும் இங்கே வந்து இந்த அரசமைப்பின் கீழ் இல்லை. இங்கே இருக்கின்ற தெலுங்குக்காரர்கள் இருந்தார்கள், இங்கே இருந்த கேரளர்கள் இருந்தார்கள், மற்றவர்களாக இருந்திருக்கலாம். அப்போ நான் என்ன சொல்லணும்னு கேட்டால், இதனால் வந்து நான் இதை ஜஸ்டிஃபை பண்ணல. நான் என்ன சொல்லணும்னு கேட்டால், நிச்சயமாக நமது வரையறை இன்னும் செழுமைப்படுத்த வேண்டும். எங்களுக்கெல்லாம் இடைவெளி இருக்கிறது என்பதை நான் நிச்சயமாக ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் இடைவிடாத தேடல் எங்களிடம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதனுடைய வெளிப்பாடு தான் நமது அன்பு தோழர் துரசிங்கர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஒரு கூட்டாட்சி குடியரசுகளை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் என்று குறிப்பிட்டோம். இதை போன்ற பல்வேறு ஆய்வுகள் எல்லாம் நிச்சயமாக நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக உங்களோட உதவியோடு இன்னும் ஒரு புதிய கருத்தாக்கங்களை நாங்கள் உருவாக்க முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மற்றபடி இந்த அடிப்படையிலே இந்த மக்களவை என்பது நிச்சயமாக இரண்டு விஷயங்களிலே சீரமைக்கப்பட வேண்டும் என்று கருதுகின்றோம். உறுதியாக ஜனநாயக விரோதமாக இங்கே அமைக்கப்பட்ட இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி ஒரு புதிய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கான ஒரு அவையை நாம் உடனடியாக கூட்டுவதற்கான போராட்டங்களில் ஈடுபட வேண்டும். அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பு சட்டத்திலே நிச்சயமாக என்ன வடிவத்திலே நாமெல்லாம் ஒவ்வொரு தேசிய இனங்களும் பங்கு பெறலாம் என்பதை நாம் அனைவரும் கூட்டாக சிந்திக்கலாம், கூட்டாக போராடலாம். இந்த அடிப்படையிலே இந்த விஷயத்தை இங்கே நடத்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பளித்த நமது அன்பு தோழர் ஜேபி அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். தமிழகத்தினுடைய வரலாற்றிலே 3 முக்கியமான விஷயங்கள் நாம் விரும்புகின்றோமோ விரும்பவில்லையோ, விரைவிலே வருங்கால சமுதாயத்திலே ஒரு முக்கியமான பங்கு வகிக்கப் பெறுது. அதில் முதலாவதாக ஜாதிய பிரச்சனை, இரண்டாவதாக தேசிய இன பிரச்சனை, மூன்றாவதாக வர்க்க பிரச்சனை. இந்த ஜாதிய பிரச்சனையை பற்றி ஒரு கருத்தரங்கை இங்கே லயோலா கல்லூரியிலே சில மாதங்களுக்கு முன்னால் நமது அன்பு தோழர் ஜேபி அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதேபோன்று இரண்டாவது பிரச்சனையான தேசிய பிரச்சனையை இங்கே இந்த கூட்டத்திலே நடத்தியிருக்கிறார்கள். அநேகமாக மூன்றாவது பிரச்சனையான சிவக்க போராட்டத்தை நிச்சயமாக நம் அன்புத்தோடர் இங்கே நடத்துவார் என்று கருதுகின்றோம். அதிலும் கூட நாங்கள் பங்கு பெறுவோம் என்று உறுதியாக நம்புகின்றேன்.
எனவே இந்த முக்கியமான பிரச்சனை குறித்து நமது பல்வேறு தோழர்களுடைய கவனங்களை ஈர்ப்பதற்காக அது மையப்புள்ளியாக இருக்கின்ற நமது அன்பு தோழர் ஜேபி அவர்களுக்கு மறுபடியும் எனது வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தோழர்களே, ஒரு விரைவில் இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நிச்சயமாக இந்தியாவில் இரண்டே வாய்ப்புகள் தான் இருக்கிறது. ஒன்று ஒரு பாசிச அரசுக்கு உருவாகும், அல்லது சிறிது காலம் கழித்து உருவாகும், எப்படியோ ஒன்று உருவாக போயிருது. ஒன்று நேரடியாக இந்த எலெக்ஷனிலே மோடி உடைய ஆட்சி இங்கே நடைபெறும். அப்பொழுது மொழி பேசுபவர்கள் மட்டுமல்ல, மொழி தேசிய போராளிகள் மட்டுமல்ல, ஜாதிய விடுதலைக்காக போராடிக்கொள்வது மட்டுமல்ல, எங்களை போன்ற வர்க்க கோணங்களிலே வர்க்க விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, அனைவருமே ஒடுக்கப்படுவோம். எனவே நாம் எல்லாம் ஒன்றிணைய வேண்டிய காலகட்டம். இதில் நமது வேறுபாடுகள் எல்லாம் நிச்சயமாக இருக்கிறது, நான் மறுக்கவில்லை. வாருங்கள் தோழர்களே, நாம் எல்லாம் ஒன்றிணைவோம். இந்த முறையும் நாம் ஒன்றிணையவில்லை என்றால், ஒரு தோழர் சொன்ன மாதிரி இந்தியா மட்டும் ஒன்றாக மாட்டாங்க பிஜேபிக்காரங்க, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் ஒன்றாக்குவோம். எனவே வாருங்கள் தோழர்களை, நமது பிற வேறுபாடுகள் எல்லாம் வளர்ந்து ஒன்றாகும் என்று கூறிக்கொண்டு இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய தமிழர் முன்னணி தோழர்களுக்கும், குறிப்பாக எனது அன்பு தோழர் ஜேபி அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.